வணக்கம். நெக்ஸ்ட் யார் இருக்கா நம்ம கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியோட வில்லன்னே சொல்லலாம். படத்தில் பார்க்கதா வில்லன், வெளியில் வந்தால் பச்சை மண்ணுப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. ரொம்ப பச்சை மண்ணு. நான் வந்தோடனே வந்துட்டு மேக்கப் போடல சார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பார்க்க பயங்கரமாக இருப்பேன் அப்படி சொன்னால், இல்லை நீங்கள் மேக்கப் போட்டாலும் அப்படி தான் இருப்பீங்க அப்படின்ட்டு கலாஸ்டர் நம்மளே. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர். இல்லை இது நல்லா இருக்கிறீங்க. சரி, சேப்பா லுக்கில் நல்லா இருக்காங்களா? நீ சொல்கிறா. சரி சரி, சூப்பராக இருக்கீங்க. கலாய்க்கிறதெல்லாம் கலாய்ச்சிட்டு ஆறுதல் பலிசா நல்லாதான் இருக்கு. ஏமா கவலைப்படுற அப்படின்னு சொல்ல வேண்டியது. எப்படி சார் இருந்துச்சு உங்களோட படத்தை ஸ்க்ரீனில் பார்த்து? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்னோடய இயக்குனர் என்னை கயல் படத்தில் என்னை அறிமுகப்படுத்திய என்னோடய இயக்குனர் பிரபு சாலம் சாருக்கு முதல்ல நன்றி. இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு அவர் கொடுத்த அப்புறம் வந்து நான் ஒரு இப்படி ஒரு சிங்கிள் ஷாட் மூவியில் நடிக்கிறதுக்கு எனக்கு எத்தனை பேருக்கு இந்த சான்ஸ் கிடைக்கும் தெரியாது, எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த விஷயத்தில் ரொம்ப நன்றி. அண்டு இந்த படத்தை வந்துட்டு ஒரு சின்ன படத்தை வந்து சசிகலா ப்ரொடக்ஷன் வந்து இதை எடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதும், அண்டனி சார் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண ரொம்ப சந்தோஷம். நான் சொல்கிறத விட முதல்ல நான் உங்கள்கிட்டே ஒரு கேள்வி கேட்டேன். இந்த படம் பார்த்தீங்களா, சீரியஸாக பொய் சொல்லாமல் இந்த படம் எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து லேக் ஆகுற மாதிரி இருந்தது, நடுவில் யாராக இருப்பா எங்களுக்கே மண்டையை பிச்சுக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப பேசப்பட்ட விஷயம் படத்தை பற்றி நாங்கள் பேசினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து எல்லாருக்கிட்டையும் இந்த ஒரு நிமிஷம் நான் பேசுகிறேன், ஒரு நிமிஷம் பேசுகிறேன், என்னை பேச விடுங்க பேச விடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஏமா நீ இதை சொல்கிறதுக்கு பதிலாக நீ பேசியே இருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே இருந்தது. படம் ஃபினிஷ் பண்ணும்போது தான் ஓகே பக்காவாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி சாரும் சொன்னாங்க, என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்ற அளவுக்கு, ஃபர்ஸ்ட் மூவி இந்த அளவுக்கு வந்தது வந்து ரொம்பவே பெரிய விஷயம். அதாவது இந்த படம் வந்துட்டு இந்த படம் ஓடணும் கண்டிப்பாக, சின்ன சின்ன படங்கள் நிறைய படங்கள் நல்லா ஓடணும், வார பெரிய பெரிய அடுத்த தலைமுறை நல்லா வரணும்னா ஓரளவு சின்ன படங்களை சப்போர்ட் பண்ணணும். அது இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னா மெயினாக வந்துட்டு இந்த படத்தில் வந்து இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டிருக்கோம். இந்த படம் குரூப் ஃபுல்லாகவே ஒரு 180 நாள் மேலே ரிஹர்சல் எடுத்து சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து பண்ணேன். நான் ஒரு 56 நாள் இந்த படத்தில் ஒர்க் பண்ணிக்கிறேன். ஸோ எங்களுக்கு கிஷோர் சார் பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு, அவர் நடித்து கொடுத்தபடியாக கொஞ்சம் மக்களுக்கு போய் சேரக்கூடிய மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு ஆடியன்ஸாக ஒரு இந்த படம் நான் நடிச்சிருக்காமல் இதை நான் படமாக ஆடியன்ஸாக பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக தியேட்டரில் போயோ இல்லாட்டி இது டிவிலையோ பார்க்கக்கூடிய படம் தான். அவ்வளோ மோசமான படம் கிடையாது, நல்லா தான் இருந்துச்சு. அது படத்தெல்லாம் விட்டுட்டு உங்கள்கிட்ட பர்சனலாக ஒரு கேள்வி, என்ன கேட்ட இது ஸ்வாகா லுங்கியில் வந்துட்ருக்கீங்க அப்படியா? அப்படியா, அது ஒன்றும் இல்லைங்க. நான் வந்துட்டு பிறந்தது இலங்கையில், வளர்ந்தது ஃபுல்லாக ஃபாரினில், நார்வேல வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் இருந்துட்டேன். தமிழ்நாட்டுக்கு வந்தால் எப்போயுமே நான் வேஷ்டி கட்டுறது ஜாஸ்தி. அப்புறம் இந்த லுங்கி ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ஒரு ஸ்டைலாக ஃப்ரீயாக இருக்கும், காத்தோட்டமாக இருக்கும். அதை விட வந்து அது நம்ம ஒரு டாய்லெட்டுக்கு போகிறது ஈஸி இந்த காஸ்டியூம் தான். ஸோ எனக்கு இந்த ட்ரெஸ் தான், இது தான் ட்ரெஸ்ஸுன்னா கிடையாது, நான் இந்த ட்ரெஸ்ஸோட ஃபோரமாலுக்கே போயிருக்கேன். ஸோ இது ரொம்ப பிடிச்சது. அப்புறம் வேஷ்டி, கேரளா வேஷ்டி, தமிழ்நாட்டு வேஷ்டி எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதால தான், வேற ஒன்றும் கிடையாது. பார்க்க நல்லா இருக்கா? செம்மையா இருக்குண்ணா. நாங்கள் நினச்சோம் அங்கேருந்து நீங்கள் வரும்போதே இல்லை, யாரு இல்லை யாரா இந்த மனுஷன், நான் சொன்னேன்ல கேமராமேன் கிட்டே, நான் சொன்னேன் ஆல்ரெடி, என்ன என்ன இந்த கெட்டப்பில் எப்படி உள்ளே விட்டாங்க, யார் இந்த மனுஷன் அப்படின்ட்டு நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். சரி, அது மட்டும் இல்லாமல் ஹாக்கி பட் மீஸ் எங்க? அது அந்த படத்துக்கு. இப்போ நான் சின்ன பிறந்த குழந்தைய ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கேன், அதுக்காக இந்த கெட்டப்பு. நீங்கள் வந்துட்டு 30 வருஷமாக நார்வேல இருந்தேன்னு சொன்னீங்க, உங்களை பார்க்க 30 வயசு மாதிரி தெரியலையே. எனக்கு வயசு வந்து எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு பொய் சொல்ல பிடிக்காது. நான் இப்போ தான் 16 வயசு, வயசு 48 ஆகுது. எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க, பூத்த பையனுக்கு 19 வயசு, பொண்ணுக்கு 18 வயசு. நான் பெரிய ஆள், பெரிய வயசான ஆள் தான். வயசு இப்போ 49 வயசு. அடுத்த வருஷம் 50ங்க. அடிச்சிட்டாரு அண்ணே, இப்போதான் லைஃபே வாழ ஆரம்பிச்சிருக்கு. ஆமாம். ஓகே, படத்தை பற்றி மறுபடியும் ஒரு கேள்வி என்னென்னா, நீங்கள் வந்து நடிக்கும் போது ஸ்டோரி கேட்கும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும், ஸ்க்ரீனில் பார்க்கும் போது அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் ஃபில்லாக சைல் அதை விட பெட்டராக இருந்ததா? நான் இந்த படம் போகும்போது ஸ்டோரி கேட்கல, இது வந்து எனக்கு திடீரென ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நம்ம டேரக்டர் லெனின் பாரதி சார், மேற்கு தொடர்ச்சி மலையோட படத்தோட டேரக்டர் வந்துட்டு யாரோ ஃபோன் பண்ணி கேட்டாங்களா, இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது சிங்கிள் ஷாட் மூவின்னு. நான் சிங்கிள் ஷாட் மூவி, அது எவ்வளவு பட்ஜெட்டு, யார் நடிக்கிறாங்க எதுவும் கேட்கல. கேரளாவில்
ஒரு 50 நாள் 55 நாள் தங்க வேண்டி வரும், ரியல்சல் இருக்குது. அப்போ இது பண்ணுறீங்கன்னா அடுத்த நிமிஷமே அந்த கேட்ட ஆளுந்த கையை பிடிச்சிட்டு என்னை கூட்டு போங்க கூட்டு போங்கன்னு சொல்லி ரொம்ப இஷ்டப்பட்டு ரொம்ப ஜாலியாக போய் அங்கே இறங்கும்போது ஒரு இப்போயாவது லுங்கி அப்போ போகும்போது ஷார்ட்ஸோடு போயிருந்தேன். இந்த ராஜபாண்டி கேரக்டர் என்னென்னா அந்த ஊரில் அந்த அங்கே ஏற்கனவே நடிச்சுருக்கலாம் ஒரு மாக்கமாக பார்த்தாங்க, இவன் ராஜபாண்டியா, அது ஒரு கெட்டப்பாக அந்த பேரே ராஜபாண்டி அப்படி இருக்கும்ல. அப்புறமா டைரக்டர் வந்து எனக்கு இவர் ஓகே கண் ஓகே நான் அவரை யூஸ் பண்ணிக்கிறேன்னாரு. அதுக்கப்புறம் நிறைய இந்த கிழங்கு வாழைப்பழம் அதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் வெயிட்டு ஜாஸ்தி ஏற்றி அப்புறம் இந்த மீசையெல்லாம் வச்சு அந்த யூனிஃபார்ம் போட்டோன்னே எனக்கு கொஞ்சம் பார்க்குறது பயமாக தான் இருந்துச்சு. பயமாக இருந்ததில் நான் கூட லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணோன்னே ஐயோ இவங்களெல்லாம் பார்க்க பயமாக இருக்கேன் அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. அடுத்து ஏதாவது ஹீரோவாக நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டா? ஹீரோவாக நடிக்க விட ஹீரோவாக நடிக்கிறதுக்குன்றதுலாம் கிடையாது. எனக்கு நல்ல கலைஞனா நல்ல ஒரு இந்த சினிமாலே செத்து போயிடும், நடிக்கும்போதே ஷூட்டிங் ஸ்பாட்லேயே செத்து போகணும்னு ஆசை. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சம்பாதிக்கணும் வாழணும்னா நான் நோர்வேல இருந்திருக்கலாம், எல்லாத்தையும் விட்டு இங்கே வந்திருக்கிறதுக்கானும் நல்ல ஒரு கலைஞனாக இருக்கணும். அதுக்கு நல்ல ஒரு டைரக்டர், அவரோட கதை மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்க டைரக்டர், இந்த மூஞ்சியை வச்சு ஹீரோவாக போடலான்னா இவனோட நடிப்பு அதுக்கு போதுன்னா ஓகே. ஏன்னா இங்கே வந்து ஒரு அதெல்லாம் ஒரு காலம் தான், வெள்ளையாக இருக்கிறவன் அழகாக இருக்கவன் தான் நடிக்கணும். இப்போ கதை தான், டைரக்டர் தான், ஸ்க்ரீன் ப்ளே தான், அவங்க கரெக்டாக பண்ணாலே அவங்க நாய்க்குட்டியையும் ஆட்டுக்குட்டியையும் வச்சே படம் கொடுத்துருவாங்க. மிருகத்தை வச்சே படம் எடுக்கக்கூடியவங்க மனுஷனை வச்சு எடுக்க மாட்டாங்களா? ஸோ யாராவது என்ன வச்சு ஹீரோவாக பண்ணுவோன்னா வாங்க பண்ணிக்கிறேன், என்ன நடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன கேட்கணும் அப்படின்னு நினச்சேன்னா லைட்டாக மறந்துட்டேன். ஏதோ ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் உங்கள்கிட்ட. எங்கள் ஆஃபீஸில் ஆண்டனி ரெமிஜியஸ்னு ஒருத்தர் இருப்பார், கேமராமேனாக தான். அப்படியே உங்களை மாதிரி தான் எங்களுக்கு என்ன டவுட் ஆயிடுச்சுன்னா, அண்ணன் எப்படி நம்மக்கிட்ட சொல்லாமல் இந்த மூவி நடித்தாங்க அப்படின்ற மாதிரி. அப்படியா? இது சொல்லத்த போட்டு வாங்கறதுல மனுஷன் பயங்கரமா இருக்காரு. சரி ஓகே, என்ன ஹீரோயின் இப்போ வந்துட்டு நீங்க ஒரு வில்லன் ரோல்ல நடிச்சிருக்கீங்க, பார்க்கவே வந்துட்டு நார்மலா சீரியல்ல வில்லனா வில்லியா நடிக்கிறவங்களே வந்துட்டு டிவியில வீட்டில் உட்காந்து பார்க்குறவங்க திட்டுவாங்க, யாரா இந்த பொண்ணு இப்படி இது பண்ணு திட்டுவாங்க. அந்த மாதிரி இங்கே யாருனா திட்டினாங்களா? இல்லை, எல்லாருமே வந்துட்டு அந்த கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொஞ்சம் ஸ்டைலிஷாக படம் பார்க்கும்போது தெரிஞ்சிட்டு இந்த கேரக்டர் இதான்றது புரிஞ்சுது. யாருமே திட்டலாம், பட் எனக்கு ரொம்ப ஆசை என்னென்னா ரொம்ப திட்டு வாங்கணும்னு ஆசை. ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆனோடனே இந்த ராஜபாண்டி யாரா அவனை கட்டி வச்சு அடிங்கடா அப்படின்னு மாதிரி திட்டுவாங்க. இல்லை, அது திட்டணும், அது திட்டினா தான் அந்த படத்தில் நான் கரெக்டாக நடிச்சிருக்கேன்னு அர்த்தம். நம்ம ஒரு நான் இப்போ ஒரு சோலோ உள்ள நான் ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன், கண்டிப்பாக அந்த படம் பார்த்தா என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு அது ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது, அதை பார்த்தா சே இவனை மனுஷனா காரை துப்புற மாதிரி இருக்கும். எனக்கு அது வேணும், அது வேணும். அது அதுக்கு அடுத்த படம் நல்லவனாக பண்ணி பேரை வாங்கிக்கலாம், பட் அந்த படம் பண்ணும்போது எனக்கு அந்த திட்டு வாங்கினா தான் இந்த கதை ஜெயிச்சதா, நடிகனாக நான் ஜெயிச்சதாகவும் இந்த கதைக்கு டைரக்டரை செலக்ட் பண்ணதுக்கு கரெக்டுன்றதும் வரும். நம்ம அது அது முக்கியம்தான். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக இது சிங்கிள் ஷாட் மூவி, நார்மலாக நம்ம நடிக்கிறதே கஷ்டம், எங்கன்னா சிரிச்சிருவோமா அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து வில்லனாக நடிக்கிறீங்க, நிறைய சிரிப்பு வந்திருக்கு, அப்படி ஏதாவது கண்ட்ரோல் பண்ண தருணம் இல்லைம்மா? இந்த படத்தில் என்னென்னா மொத்த ஆர்டிஸ்ட்டுமே செம்ம டெடிக்கேஷன், எல்லாமே கரெக்டாக. நாங்கள் ரியல்சல் ஆரம்பித்தோம்னா எங்கேயுமே அந்த இது இருக்காது. நாங்கள் காலையில் வருவோம், யோகா கிளாஸ் பண்ணுவோம், பாட்டு படிப்போம், ஸ்கிரிப்ட் ரீடு பண்ணுவோம், ரியல்சல் போவோம், பிரேக் போவோம், வருவோம். அந்த ஒரு 8 hours வந்து வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ நேரம் எந்த ஆர்டிஸ்டும் வேறு தேவையில்லாத பேச்சு பேசவே மாட்டாங்க. எங்களுக்கு ஃப்ரீ முடிஞ்சிச்சு, 6 மணிக்கு ரியல்சல் முடிஞ்சிட்டுனா அப்புறமா உட்காந்து பேசுவோம். அந்த காலையில் எழுந்து வரும்போது அதை பற்றி மட்டும்தான் பேசுவோம். ஸோ எங்களுக்கு அந்த சந்தர்ப்பமே கிடைக்கல, ரொம்ப பயம் இருந்துச்சு எங்களுக்கு. நாங்கள் சிங்கிள் ஷாட் ஒன்று பண்ணுறோம், மக்கள் பார்க்க போகிறாங்க, நாங்கள் நியாயமாக இருக்கணுன்றதில் இருந்தோம். எல்லா ஆர்டிஸ்ட்டும் நல்லா அது ஒரு சூப்பராக இருக்கும், அது எல்லா ஆர்டிஸ்ட்டும் கிடைக்காது, நமக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட திட்டுவாங்க, வாழ்த்துக்கள். அடுத்த திட்டம் அடுத்த மூவி நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல, அதை பார்த்துட்டு நானே உங்களை திட்டி வீடியோ போகிறேன், அந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப நன்றிண்ணா. அதுவும் வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு டெடிக்கேஷன் நான் பார்த்தேனா, ஆனால் ஒரு 2 minutes இருக்குண்ணா, நான் 2 நாள் கூட வெயிட் பண்ணுறேம்மா, நீ பொறுமையாக முடிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், படம் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள், பிடிக்கலன்னா நேராக திட்டிக்கிங்க. நாம் சமய இன்ஸ்டாகிராம் ஐடி எதனா கொடுத்துட்டிங்கன்னா திட்டுறவங்க திட்டிக்கோங்க, அவ்வளோதான் வரும். பெருசாக ஒன்றுங்களா, வின்சென்ட் நகுல், அவ்வளோதான் இன்ஸ்டாகிராம். நீங்கள் வந்து படத்தை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா பர்சனலாக
உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். இந்த மவுத்தோக்கில் தான் இந்த படம் வந்துட்டு ஜெயிக்க முடியும். ஏன்னா எங்களால் வந்துட்டு இதுக்கெல்லாம் கோடிக்கணக்கெலாம் செலவழித்து ப்ரொமோஷன்லாம் பண்ண முடியாது. ஸோ எங்களை என்னையும் மதித்து ஒரு மனுஷனாக மதித்து இந்த அழகி இன்டர்வியூ எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் சேனல் பேர் சொன்னீங்கன்னா ஜெம் டிவி. யாரோட சேனல் இது? ஓனர் யார்? சீதாபதி சார். சார் நன்றி சார், எங்களை மாதிரி ஆளுங்களை வளர்த்து விட்ருங்க சரிங்களா. இவங்களையும் வளர்த்து விடுங்க, சாப்பாடு போடுங்க சார், பார்க்க பாவமாக இருக்குது. இதை வேற சொல்றீங்களா? ஆல்ரெடி வந்து ஆனால் நிஜமாக கேமராமே உன் பேர் என்னடா? நல்ல அழகான சிரிப்புடா, அழகாக இருக்குடா, ஜாலியாக இரு. எத்தனை கேர்ள் ஃப்ரெண்டு? அப்படியா? தேங்க்யூ. தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. நான் இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன், அதனால எனக்கு அவ்வளோ பேச. சரி ஓகே. அண்ணனை வந்துட்டு எல்லாரும் திட்டுறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக கலையை ரசிக்க தெரிஞ்சவங்க வந்து உங்களை பாராட்டுவாங்க, நார்மலாக படம் பார்க்குறது தான் வந்து உங்களை திட்டுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பாராட்டுகள் தான் நிறையா வரணும். இல்லை வந்து எனக்கு வந்து நார்மலாக பார்க்குறவங்க வந்துட்டு திட்டுறதை விட கலையை விரும்புகிறவங்க திட்டுறது தான் என்னோடய பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்னா, அவங்க வந்துட்டு இதுக்குள்ளே இருக்கிறவங்க அவங்கள நான் இரிட்டேட் பண்ணியிருக்கணும்னா, அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்க கோபப்படுத்தியிருக்கேன்னா, நான் நல்ல நடிகனுன்றது இந்த டேரக்டர் என்ன ஒரு நல்ல நடிகை நான் உருவாக்கியிருக்கிறேன்றது தான். நான் சினிமாவை நேசிக்கிற சினிமா சரியாக நான் பண்ணிகிட்ருக்கேன்னு அர்த்தம். நீங்கள் சரியாக தான் பண்ணியிருக்கீங்கண்ணே. அப்படி சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கலையை ரசிக்க தெரியும், அப்பா வில்லனா செம்மையாக பண்ணுறான்டா அப்படின்ட்டு திட்டிக்கிட்டே வாக்கில் டான்றா ஃப்ளோவில் ஏதாவது தானே வந்திருக்கும் சார். ஃப்ளோ இப்போ இன்டர்வியூ இன்னும் நான் எடுக்கிறேன், என்ன நீ எடுக்கிறியா? சரி, யார் ஆல்ரெடி வந்துட்டு இந்த சேனலில் வந்துட்டு ரெண்டு சட்டை போடுமா மேலே மேலே போட்டுமா அப்படின்றாங்க. நீங்கள் வேறு பற்ற வச்சிட்டிங்களா, அதோட அவ்வளோதான். சரிங்க, சந்தோஷம். எல்லாருக்கும் ஏதாவது விழா வருதா கிட்ட? இல்லை இல்லை இல்லை, ஆ ஒன்றும் இல்லையா, நம்ம படம் வருது அதே ஒரு விழா தானே, ஜாலியாக பாருங்கள் சரிங்களா. தேங்க்யூ.